ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பிரைன் எக்ஸாம்பிள் நைன் பாயிண்ட் டூ பார்க்கலாம் இன் அண்ட் ஆஃபீஸ் வேர் ஃபார்ட்டி டூ ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வர்க்கு டோட்டலாக ஒரு ஆஃபீஸில் ஃபார்ட்டி டூ ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து இருக்காங்களாம் அதில் செவன் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து காரை வந்து யூஸ் பண்ணுறாங்களாம் ட்வெண்ட்டி ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து டூ வீலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ரிமைனிங் ஃபிஃப்டீன் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் யூஸ் சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்களாம் மிச்சம் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து யூஸ் ரிலேட்டிவ் ஃபிரீக்வன்சி அப்படின்னாலும் ப்ராபபிலிட்டி தான் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லா பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபேவரபிள் ட்ரையல்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ட்ரையல்ஸ் இப்ப நமக்கு இங்க டோட்டலா எவ்வளோ ஸ்டாஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இதுதான் டோட்டல் நம்பர் ஆப் ட்ரையல்ஸ் ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி டூ ஓகே இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும் ஸோ காமனாக மூணுத்துக்குமே சேர்த்து ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு எழுதிக்கலாம் தி ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் காமனாக போட்டுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம்னா கார் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸோ கார் யூசர்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ட்ரையல்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் ஸோ கார் யூஸ் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் அப்படின்றது தான் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ட்ரையல்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க செவனா டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் எவ்வளோ ஃபார்ட்டி டூ இது நம்ம ப்ராபபிலிட்டி எப்படி போடுவோமோ அதே தான் நம்ம இது என் ஆஃப் எஸ்ன்னு எடுத்துட்டு போடுவோம் இல்லையா இதை வந்து என் ஆஃப் ஏ அப்படின்னு எடுப்போம் சேம் தான் இங்கே வந்து ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா டூ வீலர்ஸ் கண்டுபிடிக்க வீலர்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் டூ வீலர்ஸ்ல எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மெம்பர்ஸ் ஸோ டிவைடட் பை ஃபார்ட்டி டூ அப்படின்னு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைக்கிள் கண்டுபிடிக்க போறோம் சோ சைக்கிள்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் சைக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா பிப்டீன் மெம்பர்ஸ் இருக்காங்க இப்ப பிப்டீன் பை ஃபார்ட்டி டூ போட்டுக்கலாம் சோ இதுல எல்லாம் நம்ம வந்து கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா செவன் டேபிள் ஒன் டைம் இந்த சிக்ஸ் டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்ப ஒன் பை சிக்ஸ் அப்படின்னு வந்துடும் இது பாத்தீங்கன்னா நம்ம டூ டேபிளே கேன்சல் பண்ணிக்கலாம் டூ டேபிள்ல இது வந்து டென் டைம்ஸ் டூ டேபிள் ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் வரும் பட் டென் பை ட்வெண்ட்டி ஒன் கிடைச்சிடும் இது பாத்தீங்கன்னா நம்ம த்ரீ டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம் ஃபைவ் டைம்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வரும் பேலன்ஸ் ஒன் வருமா டுவெல் வந்து ஃபோர் டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைவ் பை ஃபோர்டீன் அப்படின்னு கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த சாம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க